வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாலக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் ஒரே ஒரு மாவு வச்சு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பஜ்ஜியெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். பஜ்ஜி மாவு பண்ணுறதுக்கு இப்போ வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடலை மாவோட சேர்த்துக்கிடுவோம். ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் வாட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா திரும்பவும் சேர்த்துக்குருவோம். பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயிலை நல்லா காய வச்சுக்கிடுவோம். வாழைக்காயை இந்த பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ வாழைக்காயை இந்த எண்ணெய் காஞ்சதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். பஜ்ஜி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் பிரட்டி விட்டுக்கிடுவோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பஜ்ஜி எடுத்துக்கிடுவோம். பாருங்க சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த வெங்காயத்தை அந்த பஜ்ஜி மாவுல நல்லா முக்கி எடுத்துக்கிடுவோம். எண்ணெயில போட்டு இதையும் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்க வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இந்த பஜ்ஜி மாவுல முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஒரே ஒரு பஜ்ஜி மாவு தான், அதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த பஜ்ஜியெல்லாம் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.